ஜனாசா இருப்புக்கு எதிராக கல்முனையைச் சேர்ந்த கெட்டு வயது சிறுவரும் அவரது தந்தையும் வெண்துணி கவன ஈர்ப்பு நடைபவனியொன்றினை மேற்கொண்ட நிலையில் கல்முனை நீதி நீதிமன்றின் உத்தரவின்படி இந்த நடைபவணி நடுவில் நிறுத்தப்பட்டது ஜனாசரிப்புக்கு எதிராக கல்முனையை சேர்ந்த எட்டு வயது சிறுவனும் அவரது தந்தையும் வண்துணி கவனையேர்ப்பு நடைபவனையொன்றினை கல்முனையிலிருந்து அக்கறைப்பற்று வரை நடைவழியாக மேற்கொண்ட அமைதி வழி போராட்டம் கல்முனை நீதவான் நீதிமன்றின் உத்தரவின்படி நிறுத்தப்பட்டது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கல்முனையில் ஆரம்பமான இந்த நடைபவணி அக்கறை பற்றினை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போலே கல்முனை நீதிமன்ற நீதிவானின் உத்தரவிற்கமைய இந்த நடைபவணி நிறுத்தப்பட்டது கோவிட் பாதிப்புடன் மரணிப்பவர்களது உடல்களை பலவந்தமாக தகனம் செய்யும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோரி அரசாங்கத்தை வலியுறுத்தியும் புத்தளம் நகர மண்டபத்திற்கு முன்பாக அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது இன்று புத்தளம் கொழும்பு முகத்திடலில் இந்த அமைதி பேரணி இடம்பெற்றது புத்தளம் நகரசபை தலைவர் கே ஏ ஃபாயிஸ் மற்றும் நகரசபை பிரதேச சபை உறுப்பினர்கள் மத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் மகிழ்ச்சி ஒன்றும் கையொப்பமிடப்பட்டது